ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஆட்சிப்பணி அதிகாரிகள் இரண்டு பேரை கெஜ்ரிவால் அரசு நீக்கியது செல்லாது என நடுவண் அரசு அறிவிப்பு. டெல்லி அரசின் நடவடிக்கையை கண்டித்து ஒட்டுமொத்தமாக விடுப்பில் சென்றனர் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள். நாகை மீனவர்கள் 29 பேரை சிறைபிடித்து சென்று இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம், மீனவர்கள் கொந்தளிப்பு. தமிழகத்திற்கு நடுவண் அரசு 50,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்க மக்கள் நல கூட்டணி வேண்டுகோள். சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்யும் முடிவை நடுவண் அரசு திரும்பப் பெற கருணாநிதி வலியுறுத்தல். கேரளாவிலிருந்து உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் ஈரோடு தொடர்வண்டி நிலையத்தில் பறிமுதல். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நடுவண் அரசு அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி அதிமுக தீர்மானம். வரலாறு காணாத வெள்ள பாதிப்பின் காரணமாக சென்னையில் நட்சத்திர விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து. சென்னையில் போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர்கள் மீது கல்வீச்சு, தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர் கைது. ராஜபக்சே ஆட்சியில் மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக இலங்கை அரசு தகவல். ஆட்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.